எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் இளங்கோ பாபு பேசுகிறேன். வெற்றிக்கு கேரண்டி கார்டு போடும் அந்த ஒரு நிமிடம். இட் இஸ் ப்ரூவ்டு பை சயின்ஸ், ட்ரூத் அண்ட் சைக்காலஜி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன பையனாக இருந்தப்போ வெளியே கிளம்புறப்பெல்லாம் என்னோடய பாட்டி, டேய் பாபு, சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போடான்னு சொல்லுவாங்க. பாட்டியோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போவேன். இருந்தாலும் இதுக்கான காரணம் என்னன்னு ஒரு நாள் பாட்டிக்கிட்ட கேட்டேன். அதுக்கு பாட்டி, சாமி கும்பிட்டுட்டு போகிறதாலே சாமி உன் கூடவே வந்து உன்னோட வேலையை முடித்து தருமுன்னும், விபூதி வச்சுட்டு போகிறதாலே காத்து கருப்பு அண்டாதுன்னும் சொன்னாங்க. இருந்தாலும் பாட்டியோட பதிலை என்னோட மனசு ஏற்றுக்கலை. ஆனால் இப்போ எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதிலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கத்தான் இந்த வீடியோ. வெளியிலே கிளம்புறப்போ என்ன சொல்லி சாமி கும்பிடுவோம்? எந்த வேலைக்காக வெளியே கிளம்புறோமோ அந்த வேலை நல்லபடியாக சக்ஸஸாக முடியணும்னு நினச்சி தானே சாமி கும்பிடுவோம். அப்படி வேண்டுதல் மூலமாக நாம் உருவாக்கின பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கே தெரியாமல் நமக்கு முன்னாடி போய் நிற்குது. அப்படி முன்னாடி போய் நிற்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த வேலையை முடிக்கிறதுக்கான பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாக்கி தருது. இதனால் நாம் நினச்சி போன காரியம், நம்ம நினச்சி போன வேலை சுலபமாக முடியுது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது விஞ்ஞானமே ஒத்துக்கிட்ட உண்மை. வேண்டுதல் மூலமாக உருவாகிற பாசிட்டிவ் தாட்ஸ் தர பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம கூடவே வருது. அதை தான் என்னோட பாட்டி சாமின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விபூதி. விபூதி வச்சா காத்து கருப்பு அண்டாதுன்னு பாட்டி சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, விபூதி நெகட்டிவ் தாட்ஸை நம்ம கூட சேர விடாமல் தடுக்கும். வெற்றி பெறத்துக்கான வழிமுறைகளை ஈர்ப்பு விதி, பிரபஞ்சத்தின் ரகசியம், சைக்காலஜி அப்படின்னு மாஞ்சி மாஞ்சி விளக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எதுவுமே படிக்காத, எதுவுமே தெரியாத என்னுடைய பாட்டி ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு போ, வெற்றியாக முடியும்னு சொன்னதை நினச்சா எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோட பாட்டி சொன்ன அந்த ஒரு நிமிட வேண்டுதல் முறையை பின்பற்றி நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்த்துக்களுடன் உங்கள் இளங்கோ பாபு. நன்றி, வணக்கம்.